சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரி வந்தனம். நமசாம் பாத்திரமகம் கரோமி நம்ரஹ நயவித்தல்ல ஜவீர ராகவாரியம் நம சிஷ்ய கணஸ்ய சாஸ்திர வித்யா நயனே தக்ஷமனேக வித்வதீட்யம். மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி பற்றி இந்த ஸ்லோகத்திலே மூன்று பெருமைகள். ஒன்று, நயவித்தல்லஜஹ, நியாயம் அறிந்தவர்களுள் ஸ்ரேஷ்டர் என்பது. இரண்டு, நமத சிஷ்ய கணஸ்ய சாஸ்திர வித்யா, தன்னை வணங்குகிற சிஷ்ய கோட்டிகளுக்கு சாஸ்திர வித்யை அடைவிப்பதில் கெட்டிக்காரர் என்பது இரண்டாவது. மூன்றாவது, அநேக வித்வதீட்யம், நிறைய வித்வான்களால் துதிக்கத்தக்கவர் என்பது மூன்றாவது. மூன்றுமே அவருடைய ஞானத்தை பற்றிதான். ஞானத்திலே மூன்று அம்சங்களை தெரிவிப்பவை, தான் அறிதல் என்பது ஒன்று, பிறருக்கு போதித்தல் என்பது இன்னொன்று, அறிஞர்களின் அங்கீகாரம் பெறுதல் என்பது மூன்றாவது. இந்த மூன்று வகையாலும் அவர் ஞானத்தினால் சிறந்தார். அவர் பணிவுடன் கூடிய என்னுடைய வணக்கங்களுக்கு உரியவராக நான் அவரை ஆற்றுகிறேன். நமசாம் பாத்திரம் அகம் கரோமி நம்ரஹ. ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் முடிந்தது. வழக்கம் போல இந்த ஸ்லோகத்திலும் மூன்று சிறப்பு அம்சங்கள் இருப்பதை காண்போம். முதலாவது, நாலு அடிகளும் ந என்ற ஒரே எழுத்திலே ஆரம்பிக்கின்றன. அனுப்ராசம் என்ற சொல்லணி. நமசாம் நயவிதி நமதஹ நயனே என்று நாலு பதங்கள் பாதங்களினுடைய ஆரம்பத்திலே வந்திருக்கின்றன. இரண்டாவது, இன்றைய உபன்யாச தலைப்பை சூச்சித்தல் என்பது. இன்றைக்கு எதை பற்றி உபன்யாசம் என்றால், ஊமரையோன் பாராயணத்தில் பணியும் என்று பணிகிறதை பற்றிய உபன்யாசம். இந்த ஸ்லோகத்திலே நம்ரஹ என்ற பதம் இருக்கிறது. நம்ரஹ என்றால் குனிந்திருக்கிற, பணிந்திருக்கிற, வணக்கத்துடன் இருக்கிற என்ற அர்த்தம். பணியும் அகிந்த என்பதை பற்றி பேசும் பொழுது நம்ரஹ என்ற பதத்தை இந்த ஸ்லோகத்தில் இட்டிருப்பது சூதகமாகிறது. மூன்றாவது, நய என்ற பதத்திலே ஒரு நயம், இந்த நய என்பது இந்த ஸ்லோகத்திலே ரெண்டு தடவை வந்திருக்கிறது. நயவித் என்ற பதத்திலே வந்த நய பதத்துக்கு வேற அர்த்தம், நயனே என்ற பதத்தில் வந்த நய பதத்துக்கு வேற அர்த்தம். நயனே முதல் அர்த்தம் நீதி நியாயம் என்பது, இரண்டாவது அர்த்தம் அழைத்து போ என்பது. இலையடை நயம் இது. இப்படி மூன்று இலக்கிய நயங்கள் இந்த ஸ்லோகத்திலே அந்த சுவாமியை உகப்பிக்கும். அடுத்தது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயா தரங்கானுசரா கடாட்சாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். நம் ஹயமுகனின் நயன பார்வை நலம் மிகு பேச்சை நல்கிடுமாஹா என்று இதனுடைய அர்த்தம். இன்றைய உபன்யாச தலைப்பு பாராயணத்தில் பணியும் என்பது. வழக்கம் போல இதிலே புதைந்து கிடக்கிற பத்து பனிரெண்டு கருத்துக்களை இன்று கேட்கப் போகிறோம்.
முதலிலே நாம் கேட்க போகிற கருத்தை சுருக்கமாக பார்த்து விடுவோம். ஒன்று, பாராயணம் பண்ணுவது நல்லது. இரண்டு, பாராயணத்திலே நாம் பணிய வேண்டும். மூன்று, பாராயணத்தால் ஊருக்கே சிறப்பு ஏற்படும். நாலு, ஸ்தல புராண பாராயணத்திலே தெரிகிறது திருவகீந்திரபுரத்திலே பூமரையோன் என்கிற பிரம்மாவானவன் பணிந்திருக்கிறான் என்று. நாலு, அயிந்தை நகரிலே பாராயண கோஷ்டியை பிரம்மாவும் வணங்குவார். ஐந்து, பாராயணத்திலே நாராயணனே பணிவார், அதாவது இரக்கம் காட்டுவார். பாராயணம் மூலம் நாராயண தயா நமக்கு கிடைக்கும். அடுத்தது, பாராயணம் வெறும் பகனத்தை காட்டிலும் மேம்பட்டது. பாராயண ஸ்தலத்திலே தேவதா சாநித்தியம் உண்டு. பாராயணத்துக்கும் நாராயணனார்க்கே நாம் என்று அடுத்த வரியிலே சொல்ல போகிற கருத்துக்கும் தொடர்பு அதிகம். பத்தாவது, பாராயணம் பண்ணும் பொழுது, அதாவது பிரம்மா ஐந்தியிலே பாராயணம் பண்ணும் பொழுது நாரதர் முதலியோர் அங்கே பணிந்தார்கள். பதினொன்றாவது, பாராயணம் என்பதற்கு முழுமை என்று ஒரு அர்த்தம். முழுமையிலே நாம் பணிவது நாராயணனையே. பனிரெண்டாவது, பாராயணம் என்பதற்கு பெருமாள் தொடர்பு உடையது என்று அர்த்தம். பூமரையோன் பண்ணின தபஸ்து ஆராதனம் எல்லாமே பாராயணமாகும். பதிமூன்றாவது, பூமரையோன் பணிவதற்கு என்ன காரணம் என்றால், அவன் பூமரையோனாக இருக்க வேண்டுமானால் அவனுடைய மறையை வேதத்தை தொலைக்காமல் தக்க வைத்து கொள்ள வேண்டுமானால் அவனுக்கு நாராயணனுடைய உதவி தேவையாயிருக்கிறது. இந்த பதிமூன்று கருத்துகளும் நமது பூர்வாச்சாரியர்களுக்கு சம்மதமான கருத்துகள் என்பதையும், அவை ஒவ்வொன்றும் இந்த வரியிலே பூமரையோன் பாராயணத்தில் பணியுமயிந்தே நகர் என்கிற வரியிலே எப்படி கிடைக்கும் என்பதையும் புரிந்து கொள்வது இன்றைய உபன்யாசத்தினுடைய நோக்கம். முதலாவது கருத்து, பாராயணம் பண்ண வேண்டும் என்பது. எதை? வேதத்தை, அருளி செயலை, ஸ்ரீமத் ராமாயணத்தை, மகாபாரதத்தை, பகவத்கீதையை, புராணங்களை, ஆச்சாரிய சூத்திகளை எல்லாம் பாராயணம் பண்ண வேண்டும். நாம் தினந்தோறும் வைகரியிலே எழுந்த உடனே அனுசந்திக்க வேண்டிய ஸ்லோகங்கள் என்று சில உண்டு. அவற்றிலே ஸ்லோக திரயம் என்று மூன்று ஸ்லோகங்கள் இருக்கின்றன. ஆன்மீக கிரந்தங்களும் பெரியவர்களுடைய அனுஷ்டானங்களும் காட்டுகின்றன இந்த மூன்று ஸ்லோகங்களை. ஹரிநாம சங்கீர்த்தனம் ஏழு தடவை பண்ணின பிறகு கஜேந்திர மோட்ச கதையை இரண்டு ஸ்லோகங்களாலே அனுசந்தித்த பிறகு இந்த மூன்று ஸ்லோகங்களை அனுசந்திக்கிறோம். அவற்றிலே ஒன்று, பிராதர் நமாமி மனசாவசாச்சமூர்த்னாதாரவிந்தயுகளம் பரமஸ்ய பும்சஹ நாராயணஸ்ய நரகார்ணவதாரணஸ்ய பாராயண ப்ரவண விப்ரபராயணஸ்ய. இந்த ஸ்லோகத்துக்கும், தற்பொழுது நாம் மும்மணி கோவிலை பார்த்து கொண்டிருக்கிறோமே, பாராயணத்தில் பணியும் இந்த நகர் நாராயண நகர்க்கே என்பதற்கும் என்ன பத ஒற்றுமைகளை கவனிக்கிறோம் என்றால், பாராயணம் என்கிற பதம், நாராயணன் என்கிற பதம், நமாமி என்று பணியும் என்பதற்கு பரியாயமான சம்ஸ்கிருத பதம். இந்த மூன்றும் இரண்டிலேயும் இருக்கின்றன. பணியும் என்று தமிழிலே, நமாமி என்று சம்ஸ்கிருதத்திலே. பிராதர் நமாமி, பணிவது எதனாலே என்றால், மனதினால் பணிவது, வாக்கினால் பணிவது, தலையினால் பணிவது என்று மூன்றுமே உண்டு. பரம புருஷன் இருக்கிறானே புருஷோத்தமன், அவனை நான் பணிகிறேன். ஆ
காலையிலே நான் மனசாலும் வாக்காலும் தலையாலும் வணங்குகிறேன் பரமபுருஷனின் திருவடி தாமரையை. அவர் நாராயணர், அவர் நரக கடலை தாண்டுவிப்பவர், அவர் பாராயணத்தில் ஈடுபட்ட விப்ரர்களின் பரகதியாக இருப்பவர். நாராயணனுக்கு பாராயணம் பிடிக்குமானபடியாலே நாம் பாராயணம் பண்ண வேண்டும் என்ற அர்த்தமும், அதை பண்ணும் போதும் பணிய வேண்டும் என்ற அர்த்தமும் தேறின. அதுதான் இங்கே மும்மணி கோவிலும், பாராயணத்தில் பணியும் நாராயணம் என்று. நாம் பாராயணம் பண்ண வேண்டும், பணிய வேண்டும், பாராயணத்திலே பணிய வேண்டும். இப்பொழுது இரண்டாவது கருத்து, பாராயணம் நிகழும் போதெல்லாம் அதை பண்ணுபவர் பணிய வேண்டும் என்பது. இதை முதலாழ்வார்களான பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் அடிக்கடி பேசுவார்கள். பாராயணம் பண்ணும் பொழுது பணிந்தே ஆக வேண்டும். வேத பாராயணம் பண்ணினால் வேதத்தில் இருப்பவனுடைய பாதத்தை பணிந்துதான் பண்ண வேண்டும். நாற்பால வேதத்தான் வேங்கடத்தான் விண்ணோர் முடிதோயும் பாதத்தான் பாதம் பணிந்து என்பார். மந்திரங்கள் எல்லாம் நாம் கற்றுக்கொள்கிறோமே, அதை எதற்காக என்றால், மந்திரங்கள் கற்பனவும் மாலடியே கை தொழுவான். பெருமாளுடைய திருவடியிலே அஞ்சலியை சமர்ப்பிப்பதற்காகத்தான் தொழுவான் என்றால் தொழுவதற்கு என்று அர்த்தம். பாராயணத்தின் பலனே இந்த பணிவதுதான். பணிந்தது உம்பே பிறங்கு சாரல் விரல் வேங்கடவனையே வாய் திறந்து சொல்லும் வகை. பெருமாள் விஷயமாக நாம் வாயை திறந்து ஏதாவது ஸ்தோத்திரங்களை சொல்லுவதானால் அந்த சொல்லும் வகை என்ன தெரியுமா, எப்படி சொல்ல வேண்டும் தெரியுமா? பணிந்ததுவும், முதலே பணிவு தேவை. பாராயணத்தில் பணியும் பணிந்ததுவும் வாய் திறந்து சொல்லும் வகை. இரண்டாம் திருவந்தாதி மேலும் சொல்கிறது, ஓதி பணிவதுரும். ஓதுவது ஒன்று, பணிவது ஒன்று. ஓதி பணிவது உறும், அதுவே தகும். ஓதும் பொழுதெல்லாம் பணிய வேண்டும். பாராயணத்தில் பணியும் என்று மும்மணிக்கோவை. ஏத்தி பணிந்தவன் பேரீரை நூறெப்பொழுதும் சாற்றி உரைத்தல் தவம் என்று இரண்டாம் திருவந்தார். சகசரநாம பாராயணம் பண்ணுங்கள், பேர் ஈரை நூறு எப்பொழுதும் சாற்றி உரைத்தல் என்பது சகஸ்ரநாம பாராயணம். அப்பொழுது நாம் என்ன பண்ண வேண்டும்? ஏத்தி பணிந்து. அந்த பாராயணத்திலே நாம் பணிந்து பண்ணினோமானால் அதுதான் தவம். தபஸ் என்பது தனியாக ஒன்று இல்லை. நாம் பாராயணம் பண்ணும் பொழுது பணிந்து பாராயணம் பண்ணுகிறோமே, அதுதான் தவம். ஏத்தி பணிந்து அவன் பேரீரை நூறு எப்பொழுதும் சாற்றி உரைத்தல் தவம் என்றெல்லாம் முதலாழ்வார்களில் இரண்டு பேர் அடிக்கடி போதிக்கும் அறிவுரை இது. எது? பாராயணத்தில் பணிவது என்பது. பணியாமலே சில பேர் பாராயணம் பண்ணுவதுண்டு, பக்தி இல்லாமலே கூட வாய் முணுமுணுத்துக் கொண்டிருப்பதுண்டு. முகுந்த மாலையிலே இதை பற்றி ஒரு ஸ்லோகம், ஆம் நாயாபியசனான்யரண்யருதிதம் என்று ஆரம்பிக்கிறது. ஆம் நாயம் என்றால் வேதம், அபியசனம் என்றால் பயிற்சி, அபியாசம் வேத அபியாசம் வேதாத்தியனம். இதெல்லாம் அரண்யருதிதம், அரண்ய காட்டிலே ருதிதம் அழுகை. பாராயணமெல்லாம் வீணாகிவிடும், காட்டிலே அழிவது போல ஆகிவிடும். பாராயணத்திலே ஒருத்தர் பணியவில்லை என்றார். காட்டிலே அழுகை என்றால் என்ன? கேட்பார் இல்லாத நிர்ஜனமான இடத்திலே அழுதால் யாருக்குமே காது கேட்காது, அந்த அழுகை வீணாகிவிடும். அதுபோல வேத பாராயணத்தை
பணிவு இல்லாமல் பண்ணினால் அந்த பாராயணமும் வீணாகிவிடும். ஆம் நாயாபியசமான்யரண்யருதிதம் வேதவ்ரதான்யன்பகம் மேதஷ்சேத பலானி பூர்த்த விதய சர்வே ஹுதம் பஸ்மனி தீர்த்தநாமவகாஹனானி ச கஜ ஸ்நானம் விநாயத்பத த்வந்த்வாம்போருஹ சம்ஸ்மிருதீர் விஜயதே தேவஸ்த நாராயணஹ. இங்கேயும் நாராயணன் என்கிற பெயருடன் தான் ஸ்லோகம் முடிகிறது. அந்த நாராயண தேவனுக்கு என்ன பெருமை என்றால், அவரை பணிந்துதான் எல்லா நல்ல காரியங்களும் பண்ண வேண்டும். அது வேத பாராயணம் ஆனாலும், யாக யஜ்ஞம் ஆனாலும், தீர்த்தம் யாத்திரையானாலும், ஸ்நானமானாலும், எல்லாம் அவரை பணிந்து அவரை நினைந்து தான் பண்ண வேண்டும். இல்லாவிட்டால் அத்தனையும் வீணாகும். நிர்ஜனமான காட்டிலே அழுவது போலவும், நெருப்பே இல்லாத சம்பலிலே ஹோமம் பண்ணுவது போலவும், யானை எப்படி நீர்நிலையிலே குளிக்கிறதோ அப்படி குளிப்பது போலவும் எல்லாம் வியர்த்தம். தீர்த்தாவதாகவானாலும் சரி, வேதவிரதங்களானாலும் சரி, பாராயணமானாலும் சரி, அந்த நாராயணனிடம் பணிந்து விட்டுத்தான் பண்ண வேண்டும். நாராயணனை பணியாமல் பாராயணம் பண்ணினால் சிரமமெல்லாம் வீணாகும். நாராயணனை பணியாமல் யாகம் பண்ணினால் அம்பலிலே பண்ணின ஹோமம் போல ஆகும். நாராயணனை பணியாமல் புண்ணிய தீர்த்த ஸ்நானம் பண்ணினால் அது யானை குளியல் போல் ஆகிவிடும் என்கிறார் குலசேகரர். இதையெல்லாம் நன்றாக அறிந்தவர் பூமரையோம் சதுர்முக பிரம்மா. ஆகையாலே அவர் பாராயணத்திலே பணிகிறார் நாராயணனை. பூமரையோன் பாராயணத்தில் பணியுமையின் தினகர் நாராயணம் என்பதற்கு இது ஒரு முக்கிய கருத்தாகிறது. அந்த பாராயணத்திலே பண்ணுபவர் பிறராயினும் கேட்பவர்களான நாமெல்லாம் கூட பணிய வேண்டும். பூமரையோன் பாராயணத்திலே பூமரையோன் பணிவதிருக்கட்டும், அங்கே பாராயணத்தில் கேட்க வந்தவர்கள் எல்லாம் கூட பணிய வேண்டும். நாமும் கூட எப்பொழுதெல்லாம் பாராயண நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றனவோ அதை கேட்க போகிறோமோ அப்பொழுதெல்லாம் வணங்க வேண்டும். இதை பத்ம புராணம் இவ்வாறு விளக்குகிறது. ப்ராஹ்மணான் வைஷ்ணவான் பூஜ்யான் ததா கீர்த்தனகாரிணஹ நத்வா சம்பூஜ்ய தத்வார்க்யம் ஸ்வயமாசனமாவிஷேதே. நாம் ஒரு பாராயண நிகழ்ச்சிக்கு போகிறோம். நாம் அந்த பாராயணத்தை கேட்பதற்காக உட்கார வேண்டும் என்றால் திடுதிப்பென்று அங்கே போய் உட்கார்ந்து விடக்கூடாதான். அங்கே போன உடனே நத்வா, அதாவது வணங்கிவிட்டு, பிறகு சம்பூஜ்ய, பூஜித்து விட்டு, அந்த பூஜையின் ஒரு பகுதியாக தத்வார்க்யம் அர்க்யம் சமர்ப்பித்து விட்டு, பிறகுதான் ஸ்வயமாசனமாவிஷேத், தன்னுடைய இருக்கையிலே தான் அமரலாம். பாராயண நிகழ்ச்சிகளிலே பணிந்தாக வேண்டும் என்கிறது இந்த பாத்மோத்தர கண்ட ஸ்லோகம். பாராயணம் பண்ணுபவர் பணிந்தால் போராது, கேட்பவர்கள் அங்கு வந்தவர்கள் எல்லாரும் பணிய வேண்டும். இதுதான் மும்மணி கோவிலே பாராயணத்தில் பணியும் என்கிற வரியிலே சொன்ன அடுத்த நீதி. இதற்கடுத்தது மூன்றாவதாக ஒன்று, திருவகீந்திரபுரத்து ஸ்தல புராணத்தை
பாராயணம் பண்ணினால் அது பூமறையோன் பணியுமைந்த நகர் என்பது புரியும் நமக்கு. பாராயணத்திலே நமக்கு என்ன புரியும், பிரம்மா இந்த திருவஹீந்திரபுரம் என்கிற க்ஷேத்திரத்திலே வணங்கினார் என்பது. பூமிக்கு வந்த மறையோனான காரணத்தாலே பூமறையோனான பிரம்மன் எங்கிருந்து இவ்வளவு வாசனை வருகிறதே இங்கே என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு அசரீரி வாக்கு கேட்டதாம் அந்த ஊர் தலபுராணம் சொல்கிறது. அங்கே இருக்கிற ஸ்தல புராண ஸ்லோகங்களை மும்மணிக்கோவை வியாக்கியானங்கள் இந்த இடத்திலே காட்டுகின்றன. ஸ்லோகங்கள் இப்படி, பிரம்மா யோசனையிலே ஆழ்ந்திருந்த போது அவரை பார்த்து உடல் இல்லாத திவ்யமான வாக்கு அசரீரி என்பது அடிக்கடி பாரதம் பாகவதம் முதலிய கதைகளிலே வருவது. வாக்கு மட்டும் கேட்கும், யார் பேசுகிறார் என்று நாம் உடலை பார்க்க முடியாது. அப்படி ஒரு அசரீரியான வாக்கு பிரம்மாவினுடைய காதிலே விழுந்தது. அவர் சௌகந்திக வனம் என்ற இடத்திலே தியானம் பண்ணி கொண்டிருந்த பொழுது இந்த நிகழ்ச்சி நடந்தது. அந்த அசரீரி வாக்கு என்ன சொல்லிற்று, பிரம்மன் அத்ர ஹரிர் தேவஹ சந்நிதத்தே மகாவனே ஸ்வாதிருஷாஹி மகா புண்ணியம் ஆராத்ய கமலோத்பவ என்று சொல்லிட்டு அசரீர வாக்கு, ஓ பிரம்மாவே இந்த பெரிய காட்டிலே இப்பொழுது திருவஹீந்திரபுரம் என்று சொல்கிற ஊரானது அப்பொழுது ஒரு பெரிய காடாக இருந்தது. அசரீர் சொல்லிட்டு இந்த பெரிய காட்டிலே பகவான் ஹரி சந்நிதானம் கொண்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே அங்கு எழுந்தருளி சாநித்தியம் இருக்கிறது அந்த க்ஷேத்திரத்திலே. தாமரையானே உன்னை போல முன்கல்பங்களில் பிரம்மாக்களாக இருந்தவர்கள் இந்த இடத்துக்கு வந்து மகா புண்ணியம் எனப்படும் விஷ்ணுவை ஆராதித்து அதன் பலனாக தத்தம்முடைய பிரம்ம பதவியை அடைந்தார்கள். நீயும் அச்சுதனை ஆராதிப்பாயாக இந்த இடத்திலே என்று அசரீர வாக்கு சொல்லிற்று. இதை கேட்ட பிரம்மா அவ்வாறே பெருமாளை அந்த ஊரிலே ஆராதித்தார். அதன் பலனாக பகவத் அனுகிரகத்தை பெற்றார். பகவானை சாட்சாத்தரித்தார். பகவானை பணிந்தார், வணங்கினார். அதனாலே பூமறையோன் பணியுமைந்தை நகர் என்றாயிற்று அந்த க்ஷேத்திரம். அதை பிற்காலத்தவரான நாமும் ஸ்மரிப்பதற்காக, நாமும் நினைவில் வைத்துக் கொள்வதற்காக, நாமும் அதனால் பயன் பெறுவதற்காக அந்த மலைக்கு பிரம்மாச்சலம் என்றும் அந்த தீர்த்தத்துக்கு பிரம்ம தீர்த்தம் என்றும் பெயர் வைத்தார்கள். அந்த வழக்காறு இன்றளவும் இருக்கிறது. புராணமும் அதை தெரிவிக்கிறது. தீர்த்த பூமி தராவுபௌ பிரம்ம நாம்னா புவி ஖்யாதௌ அபூதாம் ஹரி வைபவாத் என்கிறது புராணம். பிரம்மா தபஸ் செய்த அந்த சௌகந்திக வனப்பகுதியிலே ஒரு மலை இருக்கிறதே, அந்த மலைக்கு பிரம்மாச்சலம் அதாவது பிரம்மாவினுடைய மலை என்ற பெயரும், அந்த தபஸ் செய்கிற காலத்திலே பிரம்மா அனுஷ்டானம் செய்த நீர்நிலை இருக்கிறதே அதற்கு பிரம்ம தீர்த்தம் என்றும் பெயர்
அப்படி பிரசித்தி ஏற்படுவதற்கு கூட இந்த ஹரி வைபவம்தான் காரணமாயிற்று. இங்கே பிரம்ம தீர்த்தம் இருக்கிறது, பிரம்ம அகலம் இருக்கிறது என்பதை பற்றி சுவாமி தேசிகனே கூட தன்னுடைய ஸ்தோத்திரத்திலே அருளியிருக்கிறார். தீர்த்தைவிரதம் விருதின துர்கதி நாசனார்ஹை சேஷக்ஷமா விஹகராஜ விதிஞ்ச துஷ்டைஹி என்று ஒரு ஸ்லோகத்திலே இங்கே திருவஹீந்திரபுரத்திலே இருக்கிற தீர்த்தங்கள் ருஜின துர்கதி பாபத்தையும் துர்கதியையும் அழிக்கத்தக்கவையாக இருக்கின்றன, அழிக்க வல்லவையாக இருக்கின்றன. சேஷ தீர்த்தம், பூமி தீர்த்தம், கருட தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என்றெல்லாம் பெயர்களுடன் இருக்கின்றன. விரிஞ்சது என்கிறார் தேசிகன். இன்னொரு இடத்திலேயும் பிரம்மாதலே தருமான பதே முனீனாம் என்கிறார். முனீனாம் முனிவர்களுக்கெல்லாம் பகுமான பதே மதிப்புக்குரியதான ஒரு இடம் திருவஹீந்திரபுரத்திலே இருக்கிற பிரம்மாச்சலம் என்கிற மலை. சேஷ தீர்த்தம் முதலியவற்றின் பெயர்களை வரிசைப்படுத்தி கடைசியிலே பிரம்ம தீர்த்தத்தையும் பேசினார். முனிவர்களுடைய மதிப்புக்குரியது பிரம்மாச்சலம் என்கிறார் தேசிகன். ஆகையாலே இதே தேசிகன் இந்த மும்மணி கோவிலே பூமரையும் அன்பணியுமை இந்த நகர் நாராயணனார் என்று சொல்லும் பொழுது இந்த சொல பல புராண கதைகளை வரலாறுகளை நினைவில் கொண்டுதான் கூறுகிறார் என்ற சிறப்பு பொருள் இப்பொழுது விளங்குகிறது. இது இவ்விடத்திலே சொல்ல வேண்டிய மூன்றாவது கருத்து. அடுத்து நாலாவது, அயந்தை நகரிலே பாராயண கோட்டியை பிரம்மாவும் பணிவார் என்பது. சீர்த்திர க்ஷேத்திரங்களிலே கோஷ்டிகள் விசேஷமாக அமைகின்றன. அதில் இருக்கிற பிராமணர்கள் பிரம்மாவுக்கே சமமாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் ஆழ்வார்கள் சில ஊர்களிலே அடிக்கடி பேசுவதுண்டு. அப்படி கோஷ்டி சிறப்பு பெற்ற ஊர்களிலே ஒன்று அயந்தை நகர். பணியும் என்பதற்கு இப்போது வேறு அர்த்தம் சொல்ல போகிறோம். வணங்கும் குணியும் என்பது இதுவரை சொன்ன அர்த்தம். பணியும் என்பதற்கு இரக்கம் காட்டுதல், தயை புரிதல் என்ற அர்த்தமும் உண்டு. நாராயணத்திலே பணியும் நாராயணன் என்றால் நாராயணன் பணிவா என்றால் நாராயணன் தயை புரிவா. நாராயணத்தாலே பிரீத்தி பெற்ற நாராயணன் நம்மிடம் இரக்கம் காட்டுவார். நாராயணம் முடியும் பொழுது நாம் ஒரு வேத மந்திரத்தை சொல்லி முடிப்பது வழக்கம். ஓம் ஆபிர் தீர்பிர் யதோ ந பூனமா இந்த வாக்குகளாலே நாங்கள் பண்ணுகிற பாராயண வாக்குகளாலே பூனம் குறையில்லாமல் முழுமைப்படுத்து ஹரிவகா ஹரியே ஹரியே வர்த்தமானஹா இதனாலே நீ வளர்த்தி அடை. அதனாலே நாராயணன் பாராயணத்திலே நமக்கு அருள் புரிகிறார். வாசிப்பது என்பது பசனம். உத்தம கிரந்தங்களை நியமங்களுடன் வாசிப்பது என்பது பாராயணம். பாராயணம் என்பது பதனம் என்பதை காட்டிலும் மேம்பட்டது.
அது உயர்ந்த கழுவாயாகும், பிராயஷ்சித்தமாகும் என்பதை ஒரு புராணம் இப்படி தெரிவிக்கிறது. திருச்சோதேவ்யுதம் செய்வ பிராணாயாம சதத்வயம் சில ஹோம சஹஸ்ரந்து வேத பாராயணம் பவேத். தேவியே, 10,000 திருச்சரங்களுக்கும் 200 பிராணாயாமங்களுக்கும் 1,000 எள்ளு ஹோமங்களுக்கும் சமமாகும் வேத பாராயணம் என்பது. நமக்கெல்லாம் தெரியும், பிராயஷ்சித்தங்களில் பல வகை இருக்கின்றன. திருச்சரம் என்று ஒன்று, பிராணாயாமம் என்று ஒன்று, தில ஹோமம் என்று ஒன்று, இந்த மாதிரி பெரிய உண்டு என்று. ஒரு பாவத்தை சொல்லி ஏதோ பிராயஷ்சித்தார்த்தம் பிராஜாவத்தை கிருஷ்ணப்படுத்தி நிதி ஹிரண்ய தானம் கரிஷே என்று சொல்கிறோம். நாம் அடிக்கடி பிராயஷ்சித்தம் பண்ண சொல்லும் பொழுதெல்லாம் ராஜாபத்தை கிருஷ்ணம் முதலியவை அனுஷ்டிப்பதற்கு சட்டமாக இருக்கிறபடியாலே அதற்கு பதிலாக ஹிரண்ய தானம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி வேறொரு பிராயஷ்சித்தத்துக்கு பிராயஷ்சித்த பிராணாயாமங்களை பண்ணுகிறோம். சில பெரிய புத்தி பிராயஷ்சித்தம் முதலியவற்றுக்கு சில ஹோமங்களையும் பண்ணுகிறோம். இப்படி திருச்சரம் பிராணாயாமம் சில ஹோமம் முதலியவை ஏற்பட்டிருப்பது போலே நமக்கு வேத பாராயணம் என்ற ஒன்றும் பிராயஷ்சித்தமாக ஏற்பட்டிருக்கிறது. இந்த வேத பாராயணம் மற்ற வகை பிராயஷ்சித்தங்களை விட சிறந்தது என்பதை தேவிக்கு கூறுகிறார் ஈஸ்வரர். இதிலே பாராயணம் இப்படி கழுவாய்களுக்கு மட்டும் இல்லாமல் அபீஷ்ட சித்திக்கும் உபயோகப்படும். நம்முடைய காமங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும் வேத பாராயணம் வழிவகுக்கும். ஏதத் பாராயணம் நாம சர்வ காம ஃபலப்ரதம் என்கிறது அதே புராணம். எல்லா விருப்பங்களும் மனோரசங்களும் சித்திப்பதற்கு ஈடேறுவதற்கு வழியாக அமைகிறது பாராயணம் என்பது. எந்தெந்த மாதிரி பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று கேட்டால் மோட்சம் கூட கிடைக்கும் வேத பாராயணத்தினாலே. சதாசிவ உவாச சாது பிருஷ்டம் மகாபாகே லோகே யத் பிரச்சரிஷ்யதி பாராயணமிதி ஖்யாதம் சத்யோ முக்தி பிரதம் ரிணாம். சதாசிவன் பார்வதியிடம் சொல்லுகிறார், நீ நல்ல கேள்வி கேட்டாய் பெரியோளே. சாது பிருஷ்டம் மகாபாகே, நீ கேட்ட கேள்வி மிகவும் நல்ல கேள்வி. உலகிலே பாராயணம் என்று பிரசித்தி பெற்று நடைகிற செயல் ஒன்று இருக்கிறதே, அது சத்யோ முக்தி பிரதம் ரிணாம், விரைவிலே மக்களுக்கு மோட்சத்தை தரக்கூடியது. ஆகையால் பட்டணம் என்பது வேறு, பாராயணம் என்பது வேறு. பட்டணத்தை விட பாராயணம் வேறுபடுவதற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் இன்னொரு முக்கிய காரணம் என்னவென்றால் தேவதா சாநித்தியம் என்பது. நாம் பாராயணம் பண்ணும் பொழுது பிரம்மா முதலான தேவர்கள் எல்லாம் அங்கே சாநித்தியம் கொள்ளுகிறார்கள். பாடகாலே சுத்ரிதசாஹ முனயஷ்ட தபோதனாஹ பார்ஷதாஷ்ட ததா விஷ்ணோஹ சாநித்யம் தத்ர கும்பதே என்கிறது புராணம். விஷ்ணு பாரிஷதர்களும் கூட பிரம்மா முதலிய தேவர்களும் கூட தபஸ்வை செல்வமாக கொண்ட ரிஷிகளும் கூட எல்லாரும் பாராயணம் நடக்கிற காலத்திலே அங்கே வந்து விடுகிறார்கள். பாராயணம் நடக்கிற இடத்துக்கு தேவர்களும் தபஸ்மிக்க முனிவர்களும்
விஷ்ணு பரிஜனங்களும் குடி புகுகிறார்களாம். இப்போது புரிகிறது பாராயணத்தில் நாம் பணிய வேண்டும் என்பதற்கு இன்னொரு காரணம். அடுத்து எட்டாவது கருத்து, இந்த மும்மணி கோவையிலே மூன்றாவது வரியிலே பாராயணத்தில் பணிவதை பற்றி சொல்கிறார். நாலாவது வரியிலே நாராயணனாக்கே நாம் என்று ஒன்று சொல்கிறார். இந்த பாராயணத்தில் பணிவதற்கும் நாராயணனாக்கே நாம் என்பதற்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு என்பதை இப்பொழுது பார்க்க போகிறோம். எட்டாவது கருத்தார், இதை இரண்டு வேத வாக்கியங்கள் மூலம் புரிந்து கொள்ளப் போகிறோம். முதலாவது அதர்வ சிரஸ் என்பது கோவில்களிலே சாத்துமரிகளிலே ஓதப்படுவதாலே நம்மிலே பல பேருக்கும் தெரிந்த வாக்கியம். அதிலிருந்து தேவையான சில வரிகளை மட்டும் இப்போது ஓதி பார்ப்போம். ஓமித்யேகாட்சரம் நம இதி த்வே அக்ஷரே நாராயணாயேதி பஞ்சாட்சராணி ஏதத்வை நாராயணஸ்யாஷ்டாக்ஷரம் பதம் யோஹ வை நாராயணஸ்யாஷ்டாக்ஷரம் பதமத்யேதி சர்வ வேத பாராயண புண்யம் லபதே நாராயண சாயுத்யமவாப்ய. சில வரிகளை மட்டும் போதினோம். ஓமித்யே காட்சரம் என்று ஆரம்பித்து இது அஷ்டாட்சர மந்திரம் என்ன என்பதை மறைமுகமாக தெரிவித்துவிட்டு பாராயணத்துக்கும் நாராயணனுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை விளக்குகிறது. நாராயணனார்க்கே நாம் என்பதை போதிக்கிற இந்த மந்திரமானது தன்னை ஜபிப்பவர்க்கு சர்வவேத பாராயண புண்ணியத்தை தருகிறது. எட்டெழுத்து மந்திரமானது அகர்வ சிரஸ் என்ற வேத பகுதியிலே இருப்பதாலே அதுவும் பாராயணத்திலே சேர்ந்த மந்திரம்தான். பாராயணத்திலே இருக்கிறது நாராயணனார்க்கே நாம் என்ற கருத்துடைய மந்திரம் என்பது ஒரு பக்கம். அது தவிர இன்னொரு தொடர்பு என்னவென்றால் பல சாமியம் என்பது, எல்லா வேதத்தையும் பாராயணம் பண்ணினால் என்ன புண்ணியமோ அதே அளவு புண்ணியம் இந்த மந்திரத்தை ஓதினால் கிடைக்கும் என்று வேதமே தெரிவிக்கிறது. இதை வேதமே தெரிவிக்கிறபடியாலே யாரும் ஆட்சேபிக்கப் போவதில்லை. பாராயணத்திலே பணியும் நாம் பாராயணத்திலே அறிவது என்னவென்றால் நாராயணனார்க்கே நாம் என்பது. அடுத்து இன்னொரு வேத வாக்கியம் ஆபிர் தீர்விகி என்று ஆரம்பித்து ஏற்கனவே நாம் அதிலே முடிவிலே என்ன இருக்கிறது, நடுவிலே என்ன இருக்கிறது, ஆரம்பத்திலே என்ன இருக்கிறது என்ற மூன்று பதங்களை மாற்றும் பார்ப்போம். முடிவிலே என்று இருக்கிறது, நடுவிலே ஹரிவஹா என்று இருக்கிறது, ஆரம்பத்திலே ஆபிர் ஈர்பிஹி என்று இருக்கிறது. ஆஹா, ஆபிர் ஈர்பிஹி என்பதாலே பாராயணத்தை சொல்லி, அறிவகா என்பதாலே பகவானை சம்போதனம் பண்ணி, அபதே ஸ்யாமா என்பதாலே நாங்கள் உமக்கே ஆவோம் என்று கூறுகிறது இந்த மந்திரம். நாராயணனார்க்கே நாம் என்ற கருத்தை பாராயணத்தோடு சம்பந்தப்படுத்தி கூறுகிறது. இதனாலும் பாராயணத்திலே பணியும் நாம் நாராயணனார்க்கே என்பது உறுதியாகிறது. இது இந்த வரியிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய எட்டாவது கருத்து. அடுத்து வேத பாராயண முடிவிலே ஸ்லோகம் பிரியதாம் மே ஜனார்த்தனஹ என்று பாராயணத்தாலே நாராயணனுக்கு பிரீதி என்பதை தெரிவிக்கிறது. அடுத்த கருத்துக்கு போகும்பொழுது ஒரு கேள்வி, பாராயணத்தில் பணியும் என்கிற இடத்திலே யாருடைய பாராயணத்திலே யார் பணிந்தார்கள்,
யாரை பணிந்தார்கள் என்று கேட்டால், ஏற்கனவே கூறியபடி யார் பாராயணம் பண்ணினாலும் நாம் எல்லாரும் பணிய வேண்டும் என்று ஒரு பதிலும், பிரம்மா பண்ணின பாராயணத்திலே பிரம்மாவே பக்தியுடன் பணிந்தார் என்று இரண்டாவது பதிலும், ஐந்தை நகரெல்லாம் பண்ணுகிற பாராயணத்திலே பிரம்மா பணிகிறார் என்று மூன்றாவது பதிலும் இதுவரை கேட்டாச்சு. தேவி பாகவதத்திலே வரையே பிராமணம் சாந்தம் பாராயண கிருத்தே சதா என்று கூறியதை பார்த்தால், யார் பாராயணம் பண்ணுகிறாரோ அவருக்கு பணிவு தேவை என்று தெரிகிறது. இந்த ஊரிலே அயந்தையிலே பாராயணத்திலே பணிகிறார்கள் பாராயணக்காரர்கள். பிரம்மா பாராயணம் பண்ணும் போது அவரும் பணிகிறார். இப்போது இதே கேள்விக்கு நான்காவது பதிலாக, பிரம்மா பண்ணுகிற பாராயணத்திலே முனிவர்கள் பணிந்தார்கள் என்று தலபுராணத்திலே இருக்கிறது என்று விடை தருகிறது ஒரு மும்மணி கோவை வியாக்கியானம். பாராயணம் என்பதற்கு இந்த இடத்திலே உபச்சார வழக்கு கொள்ள வேண்டும். பிரம்மாவானவர் ஸ்ரீ தேவநாதனுடைய வைபவத்தை நாரதருக்கு உபதேசித்தாரே, அதுதான் பாராயண ரூபமாக அமைந்தது உபதேசம். அப்போது அருகில் இருந்த முனிவர்கள் வணங்கினார்களே, அதுதான் பாராயணத்தில் பணிந்த கதை. அந்த நிகழ்ச்சி ஐந்தை என்கிற ஊரிலே நடைபெற்றதாலே பூமரையோன் பாராயணத்தில் பணியும் அயிந்த நகர் என்பது புராணத்துக்கு ஒத்து போகிறது. இப்பொழுது அடுத்த கருத்து, பாராயணத்தில் பணிவதாலே ஊருக்கே பெருமை ஏற்படுகிறது என்ற கருத்து. அயந்தை நகருக்கு என்ன பெருமை என்று கேட்டால், பாராயணத்திலே பணிகிற பெருமை. ஊருக்கு சிறப்பு தரும் பெருமை வேதத்துக்கு இருக்கிறது. ஆழ்வார்கள் அடிக்கடி வேதம் ஓதும் ஊர்களையே பாராட்டுவார்கள். ஸ்ரீவேருமகையாளர் நிறைந்த செல்வ திருக்கோவலூர் என்று வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர் என்றெல்லாம் பார்க்கிறோம். கற்றார் மறைவாணர்கள் வாழ் திருப்பேர் என்று அவையெல்லாம் போலத்தான் இங்கே பாராயணத்தில் பணியும் அயிந்தை நகர் என்பது அயிந்தை நகருக்கு என்ன பெருமை என்பதை காண்பிப்பதற்காக வேத பாராயண பெருமையை கூறுகிறது. வில்லங்கு நூலர் வேதனாவர் வலங்கோல குடந்தையும் திருத்தந்த விருத்தத்திலே சிறப்புடைய மறைவர் வாழ் திருவரங்கம் என்று பல பாசுரங்களிலே இதே போல காண்கிறோம். பகவான் கூட வேதியர்கள் வேதம் ஓதுகிற தலங்களை விரும்புவாராம். வேதியர்கள் சென்று வெங்கடமே மாலுகந்த என்று பொய்கை ஆழ்வார் பார்க்கிறோம். பெருமாளுக்கு ஏன் திருவேங்கடம் பிடித்திருக்கிறது என்றால் அங்கே பாராயணத்தில் பணிகிறார். மாமாதிக்குகளிலிருந்து வேதியர்கள் வந்து கூட்டமாக கூடி இறைந்திகள ஊராக இருக்கிறது திருவேங்கடம். இதே போல அமர்ந்த மூவாயிரவர் வேதியர்கள் தம்பதி அவனி தேவர வாழ்வமர்ந்த மாயோனை என்று திருச்செங்குன்றூர் பதிகத்திலே நம்மாழ்வார் பாடுகிறார். செழு நில தேவர் நான் மறையோர் திசை கைகூப்பியே திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாற்றங்கரையில் இந்த வேதியர்களுக்காகத்தான் பகவான் கோயில் கொண்டிருக்கிறாராம். இதே போல வேதியர்க்கும் பகவானின் திவ்ய தேசங்களிலே உகப்பாம். வேதனாவர் விரும்பும் திருக்கண்ணுரசாதியானை என்கிறார் தாரிமாரப்பிராம். பெருமாள் எந்த ஊரிலே குடிக்கொள்வார், திருக்கண்ணபுரம் ஏன் அவரது இடமாயிற்று என்று கேட்டால், இதோ ஸ்பஷ்டமாகவே பதில். சுருதியோட முறை முறை சொல்லும் அடியவர்
கருதிய கண்ணபுரமடிகள் தமிழமே. வேதாத்தியாயிகளான பக்தர்கள் எந்த ஊரை கருதுகிறார்களோ அதையே பகவானும் தனது இடமாக கொள்வார். இப்படி வேதமும் பகவானும் பரஸ்பர பிரீத்தியை உடையவர்கள், பிரீத்தியை விளைவிப்பவர்களும் கூட என்று ஆழ்வார்களுடைய கூற்று இருப்பதாலே பாராயணத்தில் பணியுமையின்றி நகர் நாராயணம் என்பது என்ற கருத்து வலுப்படுகிறது. பிறகு 11வது கருத்து, பாராயணம் என்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? இப்பொழுதெல்லாம் உயர்ந்த கிரந்தங்களை பக்தியுடன் முறைப்படி நியமங்களோடு படிப்பதற்கு பாராயணம் என்ற அர்த்தம் என்பது வழக்காற்றிலே இருக்கிறது. ஆனால் அந்த அர்த்தம் அந்த பதத்திலே எப்படி கிடைக்கும்? பாரம் என்றால் கரை, அயனம் என்றால் சென்று சேர்தல். அதன்படி பார்த்தால் பாராயணம் என்பதற்கும் படிப்பது என்பதற்கும் சம்பந்தம் தெரியவில்லையே. அமரகோஷத்திலே, அதாவது நாமலிங்கானுசாசனத்திலே, பாராயணம் என்ற பதத்துக்கு வேறு அர்த்தம் காட்டுகிறான் அமரசிம்மன். சாகல்யா சங்கமே பாராயண பாராயணே என்று அங்கே. அதன்படி பாராயணம் என்றால் முழுமை பேச்சு என்று அர்த்தம். முழுமை பேச்சு இல்லாத போது நம்மவர் யார் யாரையோ வணங்கக்கூடும், பணியக்கூடும். செல்வம் விரும்புபவன் அக்னியை பணியலாம், குபேரனை பணியலாம். மழையை வேண்டுபவன் வருணனை பணியலாம். ஆனால் முழுமை பேச்சு வந்த பொழுது பணிய வேண்டியது நாராயணன் ஒருவனையே. ஆகையால் பாராயணத்தில், அதாவது முழுமை பேச்சில் பணியும் நாராயணனா என்ற கருத்து சிறக்கிறது. முழுமையை பற்றி வேதம் கூறுகிறது, குர்வன் பிராமணோ வித்வான் பிரகலம் பத்ரமஸ்னுதே என்று ஒரு வரி எல்லா க்ஷேமங்களையும் அடைந்த பிராமணனை பற்றி பேசுகிறது. அவனுடைய சகலம் பத்ரம் என்பதில் காட்டின சாகல்யம் இருக்கிறது. இங்கே பாராயணம் என்ற பதத்துக்கு அர்த்தமாகிறது அமரசிம்மனின் கருத்துப்படி. அப்படிப்பட்டவனுடைய நிலை என்ன? பிரம்மை வசம் பிரம்மா பிரம்மாப்யேதி, மோட்ச நிலை கிடைக்கிறது. ஆனால் மோட்ச நிலையிலே நாம் நாராயணனையே பணிகிறோம். ஆகையாலே பாராயணம் என்பதற்கு இந்த அர்த்தம் வைத்துக் கொண்டால் கூட பாராயணத்திலே பணிவது யாரை? நாராயணனை. இது 11வது கருத்து. அடுத்து 12வது கருத்து, பாராயணன் என்று நாராயணனார்க்கு பெயர். ஓம் நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத் மானம் பாராயணம் என்கிறது உபனிஷத். அறிவால் ஆர்ந்தவர்களுக்கு, அறிவால் ஆர்ந்த அறிவை ஆகின்றோம் என்றுதானே இந்த பாசுரத்தில் இதற்கு முன்னே சொன்னார். அவர்களுக்கு மகா ஜ்ஞேயமாக இருப்பது, அந்த அறிவுக்கு விஷயமாக இருப்பது எது என்று பார்த்தால் அவன்தான் நாராயணன், அவன்தான் பாராயணம் என்று காட்டுகிறது இந்த உபனிஷத். மகாஜ்ஞேயனான பாராயணம் என்பது நாராயணன்தான். பாராயணம் என்கிற பதத்துக்கு நாம் இப்பொழுது சொல்லப்போகிற அர்த்தம் என்னவென்றால், பாராயணனுக்கானது பாராயணம், தொடர்பு என்கிற பொருளிலே வந்த தத்தித பிரத்யயம் போட்டிருக்கிறது. பாராயண என்பது முதல் எழுத்து நீண்டு பாராயணன் என்று வந்திருக்கிறது. இப்படி வழக்கம் உண்டு என்று நாம் பல பதங்களிலே பார்த்திருக்கிறோம். வராகனோடு தொடர்புடையது வாராகம், மனசோடு தொடர்புடையது மானசம், பசுபதியோடு தொடர்புடையது பாசுபதம் என்றெல்லாம் பதங்கள் உருவாவது போலே பாராயணனோடு தொடர்புடையது பாராயணம் என்று ஆகலாம்.
பிரம்மா பாராயணம் பண்ணினார் என்றால் என்ன அர்த்தம் என்றால், பாராயணனோடு தொடர்புடைய செயலை பண்ணினார். அதாவது அவர் திருமாலை குறித்து தவம் புரிந்தார், ஆராதனம் பண்ணினார் என்றெல்லாம் தல புராணத்திலே இருக்கிறது. இவையெல்லாம் கூட பாராயணம் என்ற பதத்துக்கு பொருளாக ஆகிவிடும். தல புராணத்தை வாசித்தால் பிரம்மா தியானம் பண்ணினார் என்றிருக்கிறது, தபஸ் பண்ணினார் என்றிருக்கிறது, ஆராதனம் பண்ணினார் என்றிருக்கிறது, ஆனால் பாராயணம் பண்ணினார் என்ற வார்த்தையை அங்கே காணும். அதனாலே பாராயணம் ஏது, பூமறையோன் பாராயணத்தில் இங்கு ஏன் என்று இங்கே ஏன் தேசிகர் கூறுகிறார் என்று சில பேர் குறுக்கிடலாம். அப்படி குறுக்கிடுபவர்களுக்கு இது விடை, அந்த தபஸே கூட பாராயணம்தான் என்று, அந்த ஆராதனமே தியானமே கூட பாராயணம்தான் என்று. ஏனென்றால் இது பாராயண சம்பந்தப்பட்டது. பூமறையோன் பாராயணத்தில் பணிந்த இடமானது அயிந்தை நகர் ஆகும் என்பது இங்கே சொல்ல வந்த கருத்து. பிறகு கடைசியாக 13வது கருத்து, இது மும்மணி கோவிலே இந்த வரியிலே தாத்தாச்சாரிய வியாக்கியானத்திலே காட்டப்படுகிற கருத்து. பூமறையோன் எதற்காக பணிகிறான் என்று கேட்டால், அந்த பூமறையை அதாவது அழகிய வேதத்தை தொலைக்காமல் வைத்துக் கொள்வதற்காக என்கிறார். அதாவது தான் இப்போது பூமறையோனாக இருப்பது போல எப்போதும் பூமறையானாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நாராயணனுடைய அருள் வேண்டியிருக்கிறது, அதனால் பணிகிறான். பூமறையோன் என்றால் இந்த மறையோன் மிகவும் அழகான மறையோன் தான் என்று ஏளனத்தோடு சொல்லுவதாக அவர் வியாக்கியானம் பண்ணுகிறார். எவன் ஒருவன் மறையை தொலைத்து விட்டு அடிக்கடி பெருமாளிடம் போய் நிற்கிறானோ அவன் ரொம்ப அழகான மறையவன் தான். நாம் அவதார கதைகளை பார்த்தால் நீன் அவதாரம், பத்மநாபாவதாரம், ஹம்சாவதாரம், ஹயக்ரீவாவதாரம் முதலிய பலவற்றிலே பெருமாள் ஒரே மாதிரியான காரியத்தை பண்ணினார். அதாவது வேதங்களை பிரம்மாவுக்கு கொடுத்தார். முதலிலே வேதங்களை பிரம்மாவுக்கு கொடுத்து அவனை பூமறையோன் ஆக்கியது பத்மநாப அவதாரத்திலே. அங்கே அவருடைய நாபிகமலத்தில் இருந்து தோன்றின பிரம்மாவுக்கு இரண்ய கர்ப்பனுக்கு வேதங்களை பிரகினோதி என்கிற பதம் இருக்கிறது. அங்கே பிரதம வேதோபதேசத்தை பண்ணினார். அதனாலே பூமறையோன் அதாவது கமல புஷ்பத்திலே இருக்கிற பிரம்மன் நாதி பத்மத்திலே தோன்றிய பிரம்மாவானவன் மறையோனாக ஆனான், வேதோபதேசத்தை பெற்றான். ஆகையாலே பூமறையோன் என்னும் பொழுது இந்த பத்மநாபாவதாரத்தை இரண்டு காரணங்களாலே நாம் நினைத்தாக வேண்டும். பூ என்ற பூவை அவனுக்கு கொடுத்ததும் பத்மநாபன் தான், மறையை அவனுக்கு கொடுத்ததும் பத்மநாபன் தான். ஆகையாலே பூமறையும் பாராயணம் என்பது வேத பாராயணம். ஆனால் பிறகு மது கைதவர்கள் என்று இரண்டு அசுரர்கள் இம்சை பண்ணின பொழுது வேதத்தை தொலைத்து விட்டு நின்றான், அவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்கிறது புராணக்கதை. அப்பொழுது அந்த மது கைதபர்களை சம்ஹாரம் பண்ணி ஹயக்ரீவாவதாரம் எடுத்து வேதத்தை மீட்டுக் கொடுத்தார். ஆகையாலே பூமறையோனவன் பாராயணத்திலே பணிகிறான் நாராயணன். உன்னாலல்லவோ நான் பூமறையோனாக ஆனேன் என்று கிருதஜ்ஞதாவிஷ்கரணத்துடன் பணிகிறார்.
மத்திய அவதாரத்திலே சோமகன் என்ற அசுரனை கொன்று மறுபடியும் சமுத்திரத்துக்குள் இருந்து வேதத்தை கொண்டு வந்ததாக கதை. ஹம்சாவதாரத்திலும் வேத பொருளை விரித்ததாக கதை. ஆக இந்த பூமரையோனுக்கு பல தடவை வேதத்தை உபதேசித்தும் மீட்டுக் கொடுத்தும் அர்த்தத்தை விரித்தும் இந்த நாராயணன் பண்ணினபடியாலே பூமரையோன் நாராயணத்திலே நாராயணனை பணிகிறார், நன்றியுடன் பணிகிறார். இந்த ஐந்தையிலே ஏன் இந்த ஊரில் பணிய வேண்டும் அந்த நோக்கத்தில் என்று கேட்டால், இது வேறொரு அர்த்தத்திலே பணியும் ஐந்தை நகர் என்றாகிறது. ஐந்தை நகர் என்ற இடத்திலே ஐந்தை என்பது சொற்திதைவு, சாஸ்திரமான பதம் அகீந்திர நகரம் என்று. அகீந்திர என்கிற வடமொழி பதமானது ஐந்தை என்று தமிழ் மொழியிலே தெரிந்தது. அகீந்திர என்றால் என்ன அர்த்தம்? அஹி இந்திர என்று ரெண்டு பதங்களை சேர்த்து வந்தது. அஹி என்றால் பாம்பு, இந்திர என்றால் உயர்ந்தவன் சிரேஷ்டன். அகீந்திர என்றால் பாம்புகளுக்குள்ளே சிரேஷ்டமானவன், பாம்புகளின் தலைவனானவன், ராஜாவானவன், ஆதிசேஷன் என்று அர்த்தம். இந்த அகீந்திரபுரம் ஆதிசேஷன் மீது பெயரிடப்பட்டிருக்கிறது. இது இங்கே பணியும் என்ற இடத்திலேயும் சூட்டிக்கப்பட்டது. ஏனென்றால் பணி என்கிற பதத்துக்கு என்ற என்ன அர்த்தம் என்று கேட்டால், படம் எடுக்கும் பாம்பு. பணா தமிழிலே பணம் என்பது நல்ல பாம்பினுடைய படத்துக்கு பெயர். பணா கொண்டது பணி, அதுதான் இங்கே அகி. பணியும் அந்த ஆதிசேஷனும் கூட ஐந்தை நகராக ஆகியிருக்கிறான். ஆதிசேஷனே இந்த ஊரில் நகரமாக ஆகி அதிலே பெருமாள் இருக்கிறார். ஆம்பரசனான ஆதிசேஷனை குறிக்கிறது பணி என்கிற பதம். பணியும் ஐந்த நகர் என்றால் அந்த பாம்பேயும் கூட இங்கே கேத்திரமாகவே ஆகிவிட்டது என்று அர்த்தமாகிறது. ஆகையாலே இந்த பணியும் ஐந்த நகர் என்கிற இடத்திலே பிரம்மா பார்த்தார், தான் பணியும் ஐந்தையாகவும் இதுவே தகும் என்று தீர்மானித்தார். இங்கே வந்து பணிந்தார். அவர் பணிந்த பொழுது பூமரையோன் பணியும் ஐந்தை நகராகவும் அது ஆயிற்று. இவ்வாறாக பூமரையோன் பாராயணத்தில் பணியும் ஐந்தை நகர் நாராயணனார் என்ற இடத்தில் என்ற வரியில் நாம் பல அர்த்தங்களை பார்த்தோம். இப்பொழுது ஒரு தடவை சுருக்கி பார்த்து விடுவோம். பாராயணம் பண்ணுவது என்பது பெரிய புண்ணிய காரியம். அந்த பாராயணத்திலே பாராயணம் பண்ணுபவர் பணிய வேண்டும். இந்த திருவகேந்திரபுரத்தின் ஸ்தல புராணம் பாராயணம் பண்ணி பார்த்தால் தெரிகிறது நமக்கு, இங்கே பூமரையோன் பண்ணுகிற அயோத்திய நகர் இது என்று. ஐந்தை நகரிலே பாராயண கோஷ்டியை பிரம்மாவே கூட பணிவார், வணங்குவார். அந்த பாராயணத்திலே நாராயணனும் கூட பணிவார், அதாவது இரக்கம் காட்டுவார். பாராயணம் என்பது வெறும் பட்டணத்தை காட்டிலும் மேம்பட்டது. பாராயண ஸ்தலத்திலே தேவதா சாநித்தியம் உண்டு. அந்த தேவதைகளிலே ஒருவரான பூமரையோ நானவர் பாராயணத்திலே இருப்பார். நாராயணத்துக்கும் நாராயணனாக்கே நாம் என்பதற்கும் தொடர்பு அதிகமாக இருப்பதாக இரண்டு வேத வாக்கியங்கள் காட்டுகின்றன. பாராயணத்தாலே ஐந்தை என்கிற ஊருக்கே பெருமை ஏற்படுகிறது.
பிரம்மா பாராயணம் பண்ணும் போது நாரதர் முதலியோர் கூட அங்கே வந்து பணிந்தார்கள். பாராயணம் என்பதற்கு முழுமை என்கிற அர்த்தம் அமரகோஷத்திலே காட்டியபடி பார்த்தால் முழுமை அடையும் பொழுது நாம் பணிவது நாராயணமையே. பாராயணம் என்பதற்கு பாராயணமான பெருமாளின் தொடர்புடையது என்று அர்த்தம் பண்ணி பார்த்தார். பூமரையோன் பண்ணின தபஸ்து ஆராதனம் எல்லாமே பாராயணமாகும். அந்த பூமரையோன் இங்கே வந்து பணிய காரணம் அவனுடைய மறையை தொலைக்காமல் தக்க வைத்துக் கொள்வதற்காக என்று இந்த 13 கருத்துகளும் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டிய கருத்துகள். அவை இந்த வரியிலே எப்படி எப்படி கிடைக்கின்றன என்பதை இன்று கேட்டு அனுபவித்தோம். அடுத்த வாரம் நாராயணனார்க்கே நாம் என்ற இந்த பாசுரத்தின் கடைசி வரியில் புதிந்திருக்கிற விசேஷ அர்த்தங்களை கேட்டு அனுபவிக்கப் போகிறோம். சீரார் தூக்குள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்